பகிர்ந்து கொள்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்வையற்றோர் மத்தியில பெற்றோர்கள் விடுவதில்லை, ஆனாலும் அந்த பெற்றோர்களுக்கும் அவர் நாங்கள் தான் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் இருக்க வரைக்கும் அந்த பார்வையற்ற பிள்ளைகளை பார்த்துக் கொள்வீர்கள். நாளைக்கு அந்த பிள்ளைகள் வெளியே வரவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் நாங்கள் இந்த காரியங்களை புரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக கோவை மாவட்ட பகுதியில் இந்த பார்வையற்றோரும் ரட்சிப்பின் இயக்கத்தின் மூலமாக பல காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் அந்த காரியங்கள் நாங்கள் செம்மையாக செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமமும் மகிமைப்படுவார். நன்றி. அடுத்ததாக எங்கள் இயக்கத்தின் உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தன் ஆகினார். ஒன்று தீமத்தேயு 1:15 படி சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை உணர்த்துவதாக இந்த பாடல் அமைகிறது. மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாயினான். இந்த பாடல் முடிந்தவுடன் இந்த ஊழியத்தை நேசிக்கிற அநேக போதகர்களை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதில் உண்மையிலே எங்களை மிகவும் நேசிக்கிற இந்த ஊழியத்தை ரொம்ப அதிகமாக ஆதரித்து வருகிற எங்கள் அன்பு போதகர் ரெவரன் கென்ஸ்லின் நேசராஜ் அவர்கள் திருப்பரப்பு தென்னிந்திய திருச்சபை ஆலயத்தில் பணியாற்றுகிற அன்பு போதகர் அவர்கள் இந்த பாடல் முடிந்த பிறகு இந்த இயக்கத்தை பற்றி ஒரு ஆசிரியை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றேன்.
உரைத்த வாக்கின்படியே மற்றம் பிறக்க மனிதரான பகுமார தேவ மைந்தன் இளை கன்னி மடியில் உதித்தான். கிருத்தன் உரைத்த வாக்கின்படியே மற்றம் பிறக்க மனிதரான பகுமார தேவ மைந்தன் இளை கன்னி மடியில் உதித்தான். மப்புகள் பாடுவோமே துதி சாற்றுவோமே புதரோடு நாம் படுவோம். மப்புகள் பாடுவோமே துதி சாற்றுவோமே புதரோடு நாம் படுவோம். மன்னோரை மீட்டிடவே பாரு பின்வேந்தன் மைந்தனாயினார். மன்னோரை மீட்டிடவே பாரு பின்வேந்தன் மைந்தனாயினார். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்கள் அன்பு போதகர் அவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாட்சி ஏற்படுவதாக. மகிழ்ச்சி நிறைந்து இந்த நாளில் பார்வையற்றோர் ரட்சிப்பின் இயக்கம் நடத்துகின்ற இந்த மகிழ்வான கிறிஸ்துமஸ் மாநாட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இயக்கம் ஆண்டவருக்காக மிக மகத்துவமான பணிகளை செய்வதை எண்ணி நான் மகிழ்கின்றேன். இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக இணைந்திருந்து செயல்படுகின்ற எல்லோரையும் நான் பாராட்டுகின்றேன். என்னிடத்தில் மிக பாசம் வைத்து வழிகின்ற அன்பு சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள் எப்படியாயினும் இந்த விழாவில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைத்தார்கள். பல பணிகள் நடுவிலேயும் ஆண்டவர் இந்த வாய்ப்பை எனக்கு தந்தார். ஆண்டவரை நான் தோத்தரிக்கிறேன். இந்த விழாவில் வெகு திரளாக வந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் மகிழ்வோடு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மிக நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த இயக்கத்தின் வழியாக செய்யப்படுகின்ற நற்காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயமாக கரிசனையில் கொள்ளப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற அந்த நற்செய்தி பணியில் அதிகமாக ஈடுபடுகிற காரியமும் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த இயக்கத்தினுடைய ஆதரவு பணிகளை தன்னார்வலர்களாக செயல்படுகின்ற பல உண்டு. அவள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1:9 படிக்கிறோம். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் எல்லா மனிதர்களையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியினுடைய வரவைத்தான் கிறிஸ்துவரப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். பிரியமானே ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் ஒளியேற்றும்படியாக பிறந்திருக்கிறார். வாழ்க்கையினுடைய எத்தகைய இரண்டு சூழல்களையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பாவத்தின் தீமை, பாவத்தினுடைய இருள் நம்மை பாதாளத்திற்கு நேராக நடத்துகின்ற போது இயேசு கிறிஸ்து ஆகிய வெளிச்சம் ரட்சிப்பின் ஒளியாக பரலோகத்திற்கு நேராக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். அந்த வெளிச்சத்துல ஒவ்வொரு நாளும் நாம் நடப்போம். ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. அன்பு போதகர்களுக்கு நன்றி. இப்போது அன்பானவர்களே, எங்களுடைய 9 மிஷினரிகளிலே ஒருவர் ரமாதேவி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்வையற்றோர் மத்தியிலே ஊழியராக பணியாற்றுகிறார்கள். நல்ல ஒரு பாடகர். இப்போது ஒரு கிறிஸ்துமஸ் பாடல், ஒரு பழைய பாடல் ஒன்று சாரா நவரோஜி சகோதரி அவர்கள் எழுதி பாடின ஒரு இனிய பாடல், சந்தோஷ விண்ணொளியே என்கிறதான ஒரு அருமையான பாடல்.
இந்த பாடலை நாமும் கேட்போம். Me
வாழ்வில் மலர்ந்துரைத்தார் சந்தோஷ விண்ணொளியின் நாயகனாகிய இயேசு. சற்று அமைதியா இருங்கள். இந்த நல்ல நிகழ்வில் வந்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். வருபவர்கள் சற்று அமைதியாக வாருங்கள். தயவு செய்து சவுண்ட் சத்தம் வெளிய வேண்டாம். அரங்கம் அமைதியாக இருக்கட்டும். ஒத்துழைப்பு தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் மிக